ஆபத்தான நேரத்தில் மனிதர்கள்ட்ட வந்து உதவி கேட்ட விலங்குகளையும் அந்த விலங்குகளுக்கு உதவின நல்ல மனிதர்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாலை விதிகளை சில நேரங்களில் மனிதர்களான நம்ம கூட மதிக்காம இருப்போம். ஆனா இங்க ஒரு மான் ஒன்று கார்ல ரோட்ல போயிட்டு இருக்கதால எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியாம நிக்குது. அந்த பக்கமா கார்ல போன ஒருத்தவர் மான்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு மானை தூக்கி அந்த மான் ரோட் கிராஸ் பண்றதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆஸ்திரேலியால உள்ள ஒரு காட்டுல தீ விபத்து ஏற்பட்டப்போ அங்க உள்ள ஒரு கரடி எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருக்கு. தப்பிக்கிறதுக்கு அங்க வழியும் இல்லாம நெருப்பு மேலேயே ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த காடு ரோட்டோட பக்கத்திலேயே இருந்ததால அந்த பக்கமா கார்ல போன ஒரு லேடி கரடியோட சத்தம் கேட்டு அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. காப்பாத்துறதுக்கு அவங்க கையில எதுவும் இல்லாம போனதால அவங்க போட்டிருந்த சட்டையை காட்டி அந்த கரடி மேல இருந்த நெருப்பெல்லாம் அணைச்சு விட்டுருக்காங்க. அப்பவும் அந்த கரடி மேல தீக்காயங்கள் இருந்ததால அதுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து கரடியை இன்னும் கூல் பண்றதுக்காக அது மேலையும் தண்ணி ஊத்திருக்காங்க. கரடி மேல அதிகமான அளவு தீக்காயங்கள் இருந்ததால அந்த கரடிய காட்டிலேயே விட்டுட்டு போகாம அந்த கரடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பொதுவா இரவுகள்ல தான் நரியோட சத்தம் அதிகமா கேக்கும். அப்படி ஒரு நாள் நரி நைட் டைம்ல எர தேடி போறப்போ ஒரு வீட்ல உள்ள மரத்துக்கு நடுவுல நரியோட உடம்பு மாட்டிருக்கு. நைட் ஃபுல்லா அந்த மரத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. காலையில அந்த வீட்டு ஓனர் இதை பார்த்துட்டு அந்த நரிய காப்பாத்திருக்காங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் கூட அந்த நரி அந்த இடத்த விட்டு போகாம அந்த ஸ்டிக்க பிடிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்ற போல அவரை ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவரேறி குதிச்சு அந்த நரி சந்தோஷமா ஓடி இருக்கு. இங்க ஒரு வவ்வால் மின் கம்பங்களை தொட்டு ஷாக் அடிச்சதால இறந்து போயிருக்கு. ஆனா அப்ப கூட அந்த வவ்வால் அதோட குட்டிய தன்னோட இறகு வச்சு பாதுகாத்திருக்கு. அந்த வழியா போனவங்க இதை பார்த்துட்டு அந்த வவ்வால் குட்டிய பத்திரமா எடுத்து அதோட தாயோட இறகுல எவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சோ அதே போலவே அதை டவலை வச்சு சுத்தி பாசமா எடுத்து காப்பாத்திருக்காங்க. இங்க ஒரு சேரான ஓடையில குதிரை ஒண்ணு மாட்டிருக்க. அந்த குதிரையை காப்பாத்த அங்க வந்தவங்க ரொம்ப நேரமா போராடியும் அவங்களால அந்த குதிரைய வெளியில கொண்டு வர முடியல. ஆழம் சின்னதா இருந்தாலும் அந்த ஓட ஃபுல்லா சேரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி குதிரைய காப்பாத்துறதுன்னு நினைச்சு ஒரு ஐடியா பண்ணி மெஷின் மூலமா அந்த குதிரைய வெளியில எடுத்திருக்காங்க. குதிரைய வெளியில எடுத்துட்டு அந்த குதிரை மேல இருந்த சேரெல்லாம் முதல்ல நல்ல தண்ணி போட்டு கழுவி அதுக்கப்புறம் அந்த குதிரைய வளர்க்குறவங்கள்ட்ட அந்த குதிரைய பத்திரமா சேர்த்திருக்காங்க. இங்க ஒரு குட்டி பறவை கடுமையான வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிழல் தேடி ஒரு காரோட டயர் கிட்ட வந்து படுத்திருக்கு. இத பார்த்த அந்த டிரைவர் அந்த பறவைக்கு குடிக்க தண்ணி கொடுத்து பறவையோட வெப்பத்தை தணிக்கிறதுக்காக கார்ல ஏசி எல்லாம் போட்டு அந்த பறவைய ஜாலியா கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ இந்தியால உள்ள ஒரு நேஷனல் பார்க்ல தான் எடுத்திருக்காங்க. பார்க் வழியா ஒருத்தவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்டோரத்துல பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு மான் குட்டிய எப்படியாவது உயிரோட விழுங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கத பாத்திருக்காங்க. அந்த மானால எவ்வளவு போராடியும் அந்த மலைப்பாம்போட பிடியில இருந்து வெளியிலேயே வர முடியல. இத பார்த்த அவரு அந்த மானை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு அந்த பார்க்ல இருந்த ஒரு பெரிய குச்சியை எடுத்து அந்த மலைப்பாம்போட கவனத்தை திசை திருப்புறதுக்காக அந்த பாம்பு மேல குச்சியை வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த பாம்பு அப்ப கூட அந்த மானை விடாம குச்சியை வச்சு அடிச்ச அவரையே அட்டாக் பண்ண வந்திருக்கு. அப்ப கூட அவர் தொடர்ந்து அந்த மலைப்பாம்பை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கும் மேல இங்க இருந்தா அதுக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு அந்த குட்டி மானை விட்டுட்டு அந்த மலைப்பாம்பு காட்டுக்குள்ளேயே ஓடி இருக்கு. நல்ல வேலை அந்த மானோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. விவசாய நிலத்துல போட்டிருந்த வலையில பாம்பு ஒண்ணு தானா போய் மாட்டிருக்கு. இத பார்த்த அந்த தோட்டக்காரங்க பாம்பு கடிக்குமேனு கொஞ்சம் கூட பயப்படாம அதை காப்பாத்தணும்னு மட்டும் நினைக்கிறாரு. அந்த பாம்பு கிட்ட போய் சிசரால வலையை கட் பண்ணதும் அந்த பாம்பு வலையை விட்டு சந்தோஷமா ஓடி இருக்கு. இங்க ஒரு மான்குட்டி எப்படி வந்துச்சுன்னு தெரியாம ஆற்று பகுதியோட நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரமா போராடி இருக்கு. அந்த பக்கமா போட்ல போனவங்க அந்த மான்குட்டிய தண்ணில இருந்து எடுத்து காப்பாத்திருக்காங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த மான் ரொம்ப சோர்வாவும் நடக்க முடியாமையும் இருந்திருக்குன்னு. உடனே அந்த மானை காப்பாத்தினவங்க அவங்க வீட்டுக்கு அந்த மானை எடுத்துட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அந்த மான் நல்லபடியா குணமானதும் அந்த மானை திரும்ப காட்டுக்குள்ளேயே போய் விட்டுருக்காங்க. காட்டுக்குள்ள விட்டதும் அந்த மான் திரும்பவும் சந்தோஷமா ஓடி இருக்கு. ஸ்வீடன் நாட்டுல உள்ள ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பனிச்சறுக்குல விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்க உள்ள ஒரு ஏரிக்குள்ள காட்டு மான் ஒண்ணு மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு.
இத பார்த்த அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டு மானை காப்பாற்றுறதுக்காக அந்த ஏரிக்குள்ள இறங்கிருக்காங்க. அது சாதாரண ஏரி கிடையாது. அந்த ஏரியில இருக்க நீர் எல்லாமே ஐஸ் மாதிரி சில்லுன்னு தான் இருக்குமாம். அது மட்டும் இல்ல, அந்த காட்டு மான் சிக்கிருக்கதே ஒரு ஏரிக்குள்ள இருக்க பனிக்கட்டில தானா. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல நின்னு அந்த பனிக்கட்டிகளை கோடாரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிருக்காங்க. கோடாரிய வச்சு பனிக்கட்டியை உடைக்கிறது பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தாலும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அரை மணி நேரமா அந்த பனிக்கட்டிகளை உடைச்சிருக்காங்க. அந்த பனிக்கட்டியை உடைச்சி அதுக்கான பாதை உருவானதும் அந்த மான் எந்தவித ஆபத்தும் இல்லாம கரையோட ஓரத்துக்கு வந்து திரும்ப காட்டுக்குள்ளேயே ஓடி இருக்கு. பொதுவா பறவைகள் கடலுக்கும் மேல பறக்கும்போது கடல்ல அதிகமான காற்று வீசுறதால சில பறவைகள் மீனவர்களோட போட்ல வந்து உட்காருமாம். அப்படி ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பறவை போட்ல வந்து உட்கார முயற்சிக்கும் போது அந்த பறவை தவறுதலா நடுக்கடல்ல விழுந்திருக்கு. இதை பார்த்த ஒரு மீனவர் அந்த பறவைய பத்திரமா தண்ணிலிருந்து எடுத்து அந்த பறவைக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த பறவை கொஞ்ச நேரத்திலேயே அந்த பறவைய காப்பாத்துறவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகி அவரோட தலைமையிலேயே போய் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மீனவர் கரை திரும்பும் போது குறைவான காற்று இருந்த கடலோட கரை பகுதியில அந்த பறவைய சுதந்திரமா பறக்க விட்டுருக்காங்க. அந்த பறவையும் ஜாலியா பறந்து போயிருக்கு. பிரேசில்ல ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு குதிரை ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்கிறத பாத்திருக்காங்க. இந்த குதிரை ஏன் ஒரே இடத்துல நிக்குதுன்னு இவங்க பக்கத்துல போய் பாத்திருக்காங்க. அப்போ அந்த காட்டுக்கு நடுவுல போட்டிருந்த ஒரு மர பலகையில ஒரு குட்டி குதிரை கால் மாட்டிக்கிட்டு நகர முடியாம இருந்திருக்கு. அந்த குட்டி குதிரைய எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்ச அவங்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குதிரைய மேல தூக்கி அந்த பாலத்தோட அந்த பக்கமா போய் விட்டுருக்காங்க. குட்டி குதிரை அந்த மரப்பாலத்துல கால் மாட்டி எடுக்க முடியாம இருந்தப்ப கூட அந்த அம்மா குதிரை ஒரு அடி கூட எடுத்து வைக்காம அதோட குட்டிய காப்பாத்துறதுக்காக அதே இடத்துலயே ரொம்ப நேரமா நின்றுருக்கு. குட்டி குதிரைய காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அம்மா குதிரை அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த குட்டி குதிரையோட பின்னாடியே போகுது. ரஷ்யால உள்ள மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கடல்ல ஒரு கரடி தெரியாம விழுந்துட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம போட்டை பிடிச்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த மீனவர்கள் கரடியை காப்பாத்த நினைச்சிருக்காங்க. அப்படியே ஓடி போய் தூக்குனா ஒருவேளை கரடி பயந்துட்டு கடலுக்குள்ளேயே திரும்ப விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு அந்த போட்ல இருந்த ஒரு கைப்பிடி உள்ள வலையை எடுத்துட்டு கரடி கிட்ட போய் பயப்படாதா, மேலவா மேலவா அப்படின்னு மென்மையா பேசியிருக்காங்க. அந்த கரடியும் மெதுமெதுவா முயற்சி பண்ணி அந்த போட்டுக்குள்ள வந்து சேஃபா உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் கடல் பக்கத்துல இருந்த தீவுல இருந்துதான் இந்த கரடி கடலுக்குள்ள வந்திருக்குன்னு நினைச்சு அந்த கரடிய பத்திரமா தீவுக்குள்ளேயே போய் விட்டுருக்காங்க. இங்க ஒரு ஆடு ஷாக் அடிச்சதால சுயநினைவு இல்லாம ரொம்ப நேரமா மயங்கி படுத்திருக்கு. அந்த பக்கமா போன ஒருத்தர் இதை பார்த்துட்டு அந்த ஆட்டோட வாய் மேல வாய் வச்சு மூச்சு கொடுத்து அந்த ஆட்டோட உயிரையே காப்பாத்திருக்காங்க. அந்த ஆடு சுயநினைவு வந்ததும் எப்பொழுதும் போல சந்தோஷமா நடந்து போயிருக்கு. ஒரு கிராமத்துல வெள்ளம் வந்ததால ஒரு டாக் ஒன்னு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டோரத்துல இருக்க சின்ன கம்பியை பிடிச்சிட்டு நிக்குது. அந்த பக்கமா போன ஒருத்தவரு வெள்ளத்துல இறங்கி அந்த டாக் காப்பாத்திருக்காங்க. டாக் மேல இருந்த தண்ணிலும் தொடச்சு விட்டுட்டு அந்த டாக பாத்துக்க யாரும் இல்லாததால அந்த டாக வளர்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிருக்காங்களாம். இதே போல இங்க ஒரு கிராமத்துல வெள்ளம் வந்ததால அங்க உள்ள 70 குதிரைகள் வெள்ளத்துல சிக்கிருக்கு. அங்க உள்ள மக்கள் குதிரைகளை முதல்ல காப்பாத்துற வரைக்கும் நாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டோம், குதிரைகளை முதல்ல காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க உள்ள 70 குதிரைகளையும் அந்த வெள்ளத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக் ஒன்னு தன்னோட ரெண்டு காலையும் எழுந்து ரோட்ல தவிச்சிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க அந்த டாகை காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த டாக் அவரை நம்பாமலும் அவரை தொட விடாமலும் ரொம்ப மொரண்டு பிடிச்சிருக்கு. அப்ப கூட அவர் ரெண்டு காலு இல்லாத அந்த டாக்கு செயற்கையான முறையில சக்கரம் வச்சா போல ஒரு வீல் சேர் ரெடி பண்ணி கொடுத்து இப்ப அந்த டாக் மற்ற டாக்ஸை விட வேகமா ஓடிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை.